வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடையும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. சோ சிபிஆரோட இந்த குரல் வந்து பாஜக தரப்பிலிருந்து எழுகின்ற ஒரு ஒற்றை குரலா அல்லது வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிப்பார்கள்ன்ற மாதிரி ஒரு அதிமுகவையும் ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சிக்குள்ள இந்த மாதிரியான அஇஅதிமுகவும் பாஜகவும் தனியா பிரிஞ்சு போய் நாளைக்கு தேர்தலையே தனியா சந்திக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா இருக்கும். ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வந்து இந்துத்துவாவை ஆதரிச்சு தான் பேசுறாங்க, உதயகுமார் போன்றவர்கள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மக்களின் மனநிலையை புரிந்து செயல்படவில்லை, ஆனா ஸ்டாலின் மக்களின் மனநிலையை புரிந்து செயல்படுகிறார். அதே நாள்ல பாஜக தலைவர் முருகன் நடத்தின பிரஸ் கான்பரன்ஸ்ல திமுகவை கிழிக்கிறார். அழகா வந்து என்ன பண்றார், கருப்பூர் கூட்டத்தையா இபிஎஸ் ஓபிஎஸ் கண்டிக்கலன்ற கேள்வியை நைஸா அவாய்ட் பண்ணிட்டு அதிமுக வந்து பாஜகவோட இருந்தா அதிமுகவோட ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ, திமுகவுக்கு அதை விட மோசமா பாதிக்கப்படும். ஆனா எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்டதை வந்து கடுமையான இது ஒரு அவமதிப்புன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து நம்மள வந்து முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பதுக்கான விஷயங்களை வந்து எல்லா மதத்தவருக்கும் வேண்டியவராக இருந்த எம்ஜிஆர்கிட்ட வந்து நீங்க காவி துண்டு போட்டீங்கன்னா எங்க எங்க சேரியில உங்க சாமியே வரல சார், எங்க சேரியில உங்க தேரே வரலன்ற போது திமுகவை வந்து நீங்க கடவுள் எதிர்ப்பு கட்சின்னு சொன்னீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறதா, அவர்கள் அந்த கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உடைகிறதா என்ற தலைப்பில் நான் விவாதிக்க போறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு விரிசல் உடைகிறதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா, வெளிப்படையாவே பாஜகவினர் வந்து அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மத்திய உள்துறையே நாங்க வந்து தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு வேணா உதவி கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றாரு திரு சி பி ராதாகிருஷ்ணன். இதே நிலை தொடர்ந்தால் இங்க வந்து நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது, வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்தடுத்து நான் வைக்கிறேன். முதல்ல சிபிஆருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடையும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பிஜேபியில வந்து ஒரு சீனியர் லீடர் அவரு. சோ அவர் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல வந்து இந்த கருப்பர் கூட்டம் அதை தொடர்ந்து வந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து சில கோவில்களுக்கு முன்னாடி வந்து டயர்கள் எல்லாம் போட்டு எரிச்சாங்க, தாக்குதல்கள் நடந்தன, சேதப்படுத்தப்பட்டன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தபோது அதற்கான அந்த குற்றவாளியை வந்து விரைந்து பிடிக்கணும்ன்றது ஒரு கோரிக்கையா இருந்ததை நம்ம பார்த்தோம். அங்க இருக்கிற பாஜக மற்றும் இந்துத்துவா தொண்டர்கள் வந்து போராட்டங்கள்லாம் நடத்தினதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்துல வந்து யாரோ சேலத்திலேருந்து ஒருத்தரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, அவரும் எந்த கட்சி சார்பும் இல்லாத இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு போலீஸ் தரப்புலேருந்து வந்த தகவல் நமக்கு சொல்லப்பட்டது ஆக்சுவலா. ஸோ அது அந்த வகையில அந்த நிலையில இருக்கிறப்போ தான் சிபிஆரோட இந்த அறிக்கை வருது, நீங்க வந்து இந்த கோவில் விஷயத்துல இந்த குற்றவாளிகளை நீங்க விரைந்து பிடிக்கல, ஏன்னா வந்து நீங்களும் திமுக மாதிரி ஒரு கடவுள் எதிர்ப்பாளர் கட்சின்னு தான் நாங்க உங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும், வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிப்பார்கள்ன்ற மாதிரி ஒரு அதிமுகவையும் ஒரு கடவுள் எதிர்ப்பு கட்சிக்குள்ள கொண்டுட்டு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பேசிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா வந்து. ஸோ சிபிஆரோட இந்த குரல் வந்து பாஜக தரப்பிலிருந்து எழுகின்ற ஒரு ஒற்றை குரலா அல்லது ஒட்டுமொத்த பாஜகவின் குரலான்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம். ஏன்னா அதிமுகவோட உள்ள ரிலேஷன்ஷிப்பு அதை எப்படி எடுத்துன்னு போறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்கிறது வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் தீர்மானிப்பாங்க. நிச்சயமா சிபிஆர் அதை தீர்மானிக்க வேண்டிய நிலையில அந்த இடத்துல அவர் இல்லை. அவருடைய கருத்தை வேணா அவரு மத்திய தலைமைக்கு சொல்லாமே தவிர, அதிமுகவோட எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மத்திய தலைமை தான் தீர்மானிக்கும். ஆனா இந்த அப்பப்ப எழுகிற பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்ப உதாரணமா முருகன் சொன்னாரு, பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொன்னாரு அவரு. அது அவருடைய அப்பப்போ எழுகின்ற அரசியல் நிலைக்கேற்ப அந்த லோக்கல் தலைவர்கள் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அந்த ஓவராலா ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாங்க, யாரோட கூட்டணின்னு சொல்ல மாட்டேன்றாரு முருகன். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல ஒரு தின செய்தித்தாள்ல வந்த நியூஸ் என்னன்னா,
அதாவது வெளிப்படையா அதிமுகவை விமர்சிக்க டெல்லி தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கு இசைவு கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் உலாவி வருது. அது மாதிரி ஏதேனும் தகவல் இருக்கா சார்? சார், முதல்ல பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். எப்படி தினகரனும் சசிகலாவும் எடப்பாடியும் ஒன்னா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தினகரன் பிரிஞ்சு போறாரு, பின்னாடி பிஜேபி இருக்கிறதா சொல்றாங்க, எடப்பாடி வந்து பிஜேபியோட க்ளோஸ் ஆறாரு. ஸோ ஒரு அவசியம் ஆட்சியை கண்டினியூ பண்ணணும், நமக்கு மத்தியிலேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம இணக்கமா இருக்கணும்னு அதிமுக எம்எல்ஏக்களுக்கே ஒரு உணர்வு இருக்கு. இந்த ஆட்சி கண்டினியூ ஆகணும்னு அது ஒரு காரணம், இந்த ஆட்சி கண்டினியூ ஆனதுக்கு. அதனால தான் தினகரன் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற பிறகு கூட அவர் பின்னாடி நிறைய பேர் போகல, ஏன்னா அவர்களுக்கு ஒரு பயம், ஏதாவது ஒரு குழப்பம் வந்து ஆட்சி கவிழ்ந்துட போதோன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து மத்திய அரசோட நல்லிணக்கம், பாஜகவோட நல்லிணக்கம் அப்படின்னு அந்த ரீதியிலேயே வந்து ஆட்சியை கடத்தின்னு வந்துட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்களோட உணர்வுகளும் இதோட ஒட்டி போயிருந்ததுனால ஆட்சியை கடத்தின்னு வந்துட்டாங்க. ஆனால் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க கண்ணை வந்து ஓரளவுக்கு திறந்ததை பார்த்தோம் நம்ம. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா போனது. ஆன்டி மோடியை வந்து இங்க ஒரு டபுள் இன்கபசி ஃபேக்டர் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் வேலூர் பாராளுமன்ற இடைத்தேர்தல் ஆகட்டும், அப்புறம் வந்து விக்ரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் ஆகட்டும், அவங்க பாஜக பிரச்சாரத்திலேயே சேர்க்கல, அவங்க ஆக்சுவலா வந்து ஒதுக்கியே வச்சுட்டாங்க. ஸோ அவர்கள் உணர்ந்துட்டாங்க பாஜகவோட சேர்ந்தா நமக்கு ஓட்டு வங்கியில வந்து வாக்குகள் வர்றது கஷ்டம்னு, அவங்க வந்து அதுல இருந்து விலகி இருக்க விரும்பினாங்க. ஆனால் அதே சமயம் பாஜகவோட இருக்கிற அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல அரசு ரீதியிலோ இருக்கிறது, அதை எந்த விதத்திலையும் கெடுத்துக்க விரும்பல. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு நல்ல தொல்லைகள் வரும்னு அவங்க உணர்றாங்க, உணர்ந்திருக்காங்க. ஆனால் இப்ப என்ன முக்கியமா பாக்குறது என்னன்னா, இந்த மாதிரியான அஇஅதிமுகவும் பாஜகவும் தனியா பிரிஞ்சு போய் நாளைக்கு தேர்தலையே தனியா சந்திக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு நான் பாக்குறேன். இது வந்து நிழல் யுத்தமா நிஜ யுத்தமான்றதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. திட்டமிட்டதான்னா ரெண்டு கட்சிகளுமே அந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்றீங்களா என்ன? எக்ஸாக்ட்லி இது அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். ஏன், என்ன காரணம்னா, அது ரெண்டு கட்சிகளுமே பாஜக இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, 3% வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாஜக 33% வாக்கு வங்கி வைத்திருக்கிற திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான யுக்திகளை வகுக்கிறாங்க. பிளஸ் 20% 53% ஓட்டு வச்சிருக்கிற திமுக அணியை தோற்கடிக்கிறதுக்கான யுக்திகளை வகுக்கிறாங்க. அவர்களால தனியாக தோற்கடிக்க முடியாது. அவர்கள் அஇஅதிமுகவோட சேர்ந்தா அஇஅதிமுக ஓட்டு வங்கியும் பாதிக்கப்படும். ஏன்னா ஆன்டி மோடி ஓட்டு ஆன்டி பிஜேபி ஓட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். ஸோ தனியாவே நிக்கட்டும் அவங்க, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நம்ம ஒரு உரசல்லையே இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரை கிரியேட் பண்றாங்களோன்னு இருக்கு, எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இது வந்து அஇஅதிமுக அது மட்டுமே ஒரு வலுவா திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமையில அதுக்கான வாக்கு வங்கியை கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சியில தான் பிஜேபி இறங்கியிருக்கோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு சார். அவ்வளவு சீக்கிரம் இல்ல சார், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது ரெண்டு பேருடைய நோக்கமா கூட இருக்கட்டும், திமுகவை வீழ்த்தணும்ன்ற நோக்கமா கூட இருக்கட்டும், இங்க அதன் மூலமா ஓட் பேங்கிங் பிரிய வாய்ப்பு இருக்குல்லவா? பிஜேபி சும்மா ஒரு கொஞ்சம் வாக்குகள் பிரிச்சா கூட அது வந்து பிரிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல 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 இல்ல, அப்ப கடைசியில வந்து வலிமையா திமுக அணியை எழுத்து வலிமையா நிக்கிற எந்த அணின்னு மக்கள் பாப்பாங்க. ஆக்சுவலா வந்து அது பிஜேபி அப்ப எலிமினேட் ஆயிடும். அப்ப பிஜேபிக்கு கொடுக்க போற ஓட்டுக்கள் எல்லாம் கூட அந்த இந்துத்துவ இவங்க சேர்க்கிறாங்களே திமுகவுக்கு எதிராக, திமுக கடவுள் எதிர்ப்பு கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்றாங்க இல்லையா, திமுகவுக்கு எதிரான இந்து வாக்கு வங்கி இவங்க ஒன்றிணைக்கிறாங்க இல்லையா, அந்த வாக்கு வங்கி கூட நாளைக்கு என்ன ஆகும்னா, சரி பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது, சோ அடுத்தது யாரு, அஇஅதிமுக தான் இருக்கு, அஇஅதிமுகவுக்கு போடுங்க, எப்படியும் தேர்தலுக்கு அப்புறம் வந்து மோடியோ அமித்ஷாவோ இதுல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அவங்க அப்படின்ற எண்ணம் வரலாம், வாக்காளர்களுக்கு வரலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த உண்மையான இந்த உரசல் இருக்குல்ல, இந்த பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையிலே நடைபெறுகிற இந்த உரசல் வந்து இது உண்மையான உரசலான்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அந்த அளவுக்கு வந்து பாஜகவை பகசிக்கிற லெவல்ல போவே மாட்டாங்க. நேற்று கோவை செல்வராஜ் வந்து டெலிவிஷன்லாம் பேசினாரு, ஒரு பாஜகக்காரர் கூட நடக்க முடியாதுலாம் பேசுறத நம்ம பார்த்தோம் நம்ம. பட் ஆனால் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் கீழ் லெவல்ல வேணா பேசுவாங்களே தவிர, மேல் லெவலில் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ பாஜகவை நேரடியாக பகிச்சிக்கக்கூடிய எந்த விதமான செயல்களையும் அவங்க இறங்க மாட்டாங்க. இபிஎஸ் விட்டு அறிக்கையில கூட ஓட்டு அரசியலுக்காக மக்களை பிரிக்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை இருக்கே தவிர, எந்த இடத்துலையும் ஒரு பாஜகவையோ வந்து கருப்பர் கூட்டத்தையோ இல்லை திமுக வேற எந்த கட்சிகளோ ஒரு மென்ஷன் பண்ணாதேன்னா, பெரியார் பெயரையே மென்ஷன் பண்ணல, காட்டு முன்னாடி சொல்லிட்டு தலைவர்கள் சிலை அந்த மாதிரி எதுவும் பட்டும் போடாம தொட்டும் தொடாம அறிக்கை கொடுக்கும் பொழுது நேரடியான ஒரு மோதலுக்கு தலைவர்கள் தயாரா இல்லை. என்ன, ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வந்து இந்துத்துவாவை ஆதரிச்சு தான் பேசுறாங்க, உதயகுமார் போன்றவர்கள் வந்து இந்துத்துவ ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு கொண்டதுக்கான வழிகளில் தான் ஈடுபடுறாங்களே தவிர, நேரடியா வந்து பாஜகவை பகிச்சிக்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. பாஜகவே என்ன நினைக்குதுன்னா, அஇஅதிமுக தனியாவே நிக்கட்டும், அவங்க பாஜக எதிரியாவே சிதறிச்சுக்கிட்டோம், பின்னாடி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம், ரஜினிகாந்த் வந்தாருன்னா அவரும் கொஞ்சம் வாக்குகளை வாங்கினாருன்னா அவரும் கொஞ்சம் இடங்களை பெற்றாருன்னா அதிமுக பாஜக ரஜினிகாந்த் பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படி பல விதங்கள்ல வந்து ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்றது வந்து பாஜக.
இதுல இன்னொரு விஷயம் பிரியன் சார், முத நாள் வந்து அதிமுக தோல்வியை தழுவும், இதே நிலை ஏற்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரியா கையாளணும் அப்படின்னு சொல்றாரு சிபிஆர். அது மறுநாள் செய்தி வடிவுல முழுமையா வந்துட்டு இருக்கு. அதே கோயம்புத்தூர்ல உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு பிரஸ் கிளப்ல. அந்த பேட்டியில அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் மக்களின் மனநிலையை புரிந்து செயல்படவில்லை, ஆனா ஸ்டாலின் மக்களின் மனநிலையை புரிந்து செயல்படுகிறார் அப்படின்னு. ஸ்டாலினை கடந்த ஒரு 6 மாத காலமாகவே எங்கெங்க பாராட்டணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் சிபிஆர் பாராட்டிட்டே இருக்காரு. ஏற்கனவே வந்து வெற்றி தளபதினு எல்லாம் பாராட்டினாரு திரு ஸ்டாலின் சிபிஆர், உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடிகிறது? இல்ல, இது வந்து நான் ஏற்கனவே முதல்லயே சொன்ன மாதிரி சிபிஆர் வந்து ஒரு சீனியர் லீடர் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபியில. பட் அவருடைய எண்ணமே வந்து அதே நாள்ல முருகன் வச்ச பிரஸ் கான்பரன்ஸ்ல, முருகன் சென்னையில நடத்துறாரு, பாஜக தலைவர் முருகன் நடத்தின பிரஸ் கான்பரன்ஸ்ல திமுகவை கிழிக்கிறார். ஏன் வந்து கருப்பர் கூட்டத்தை திமுக ஏன் ஸ்டாலின் கண்ணம் பண்ணலாம் கேட்கிறாரு. ரொம்ப அழகா வந்து என்ன பண்றாரு, கருப்பர் கூட்டத்தை ஏன் இபிஎஸ் ஓபிஎஸ் கண்டிக்கலன்ற கேள்வியை நைஸா அவாய்ட் பண்ணிட்டு ஏன் ஸ்டாலின் கண்டிக்கலன்னு அதை பத்தி 5 நிமிஷம் பேசுறாரு. அவர் பேசுறாரு, பாஜகவோட மாநில தலைவர் பேசுறாரு. இவர் வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்து இவர் இது மாதிரி பேசுறாரு. நம்ம வந்து சிபிஆர் வந்து ஒரு சீனியர் லீடர் அளவுக்கு மதிக்கிறோம். பட் ஆனால் அவர்களுடைய திமுக எதிர்ப்பு நிலைன்றது அதான் உறுதியான நிலை. பாஜகவுடைய முக்கியமான விஷயம் என்றது திமுகவுடைய எதிர்ப்பு நிலை தான் முக்கியமான விஷயம். திமுகவோட முக்கியமான விஷயம் பாஜக எதிர்ப்பு நிலை. கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து ஸ்டாலின் கிட்ட இருந்து 4 அறிக்கைகள் வந்திருக்கு. பாஜக ஓபிசி ரிசர்வேஷன் ஆகட்டும், பாடங்களை எடுத்தது ஆகட்டும், பல விஷயங்களை வந்து இப்ப 4 மசோதா கொண்டு வந்ததாகட்டும், எல்லாத்துலயும் பாஜகவை கிழக்கிடும் கிழக்கிறார், நோட்டாவுக்கு கீழே போறீங்கன்றார். சோ பாஜகவுக்கு நேரெதிரியான, பாஜக தோற்கடிக்க நினைக்கிற ஒரு கட்சி யாருன்னா திமுக. நாம ரெண்டு பேருமே பத்திரிகையாளர்கள் தான், இருந்தாலும் வந்து ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு சாயல் வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் பாஜகவினர் வந்து நக்கீரன் பத்திரிகை என்னன்னு ஏறக்குறைய அவங்க திமுகவுக்கு ஆதரவா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக இன்னைக்கு வந்து நக்கீரனுடைய அட்டைப்படத்திலேயே டெல்லியில திமுக, டெல்லி பாஜகவோடு திமுக உறவா இருக்காங்க, ஆனா தமிழக பாஜக கிட்ட அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அட்டைப்படத்திலே செய்தி வர்றதை எப்படி, அதை எப்படி யூகிக்க முடியும்? ஒருவேளை சிபிஆர் எல்லாம் பேசுறது வந்து டெல்லி பாஜகவோட திமுக நெருங்கி இருக்கிறத வைத்து திமுகவோட நாமளும் நெருங்கலான்ற ஒரு மனநிலையில அப்படி எல்லாம் பேசுறாராம். அப்ப தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு அந்த நிலைமை தெரியலையா? இந்த மாதிரியான ஒரு நிலைமை டெல்லியில போயிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியலையா? எதுக்கு அவர் ஸ்டாலின் நோக்கி தன்னுடைய அம்புகளை வந்து விட்டுட்டு இருக்காரு? அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல மாநில தலைவராச்சு அவரு, இல்ல அவருக்கும் கிருபாநிதி மாதிரி அவருக்கும் பல விஷயங்கள் தெரியாது இருக்கான்னு தெரியல. அந்த காலத்துல கிருபாநிதி இருந்தார்ல, அவருக்கு பல விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க டெல்லியில இருந்து. அந்த மாதிரி இவரும் இருக்காரா? இவர் வந்து திமுகவை நோக்கி தன்னுடைய கூர்மையான அம்புகளை விட்டுட்டு இருக்கும் போது சிபிஆர் வந்து டெல்லியோட மனநிலையை புரிஞ்சுதான் பேசுறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுலயே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் மாறுபாடு நான் காண்றேன். ஆக்சுவலா வந்து திமுக வந்து எந்த காலகட்டத்திலயுமே வந்து அவங்க வந்து ஏதோ பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டாங்க, சேர்ந்ததே கிடையாது அப்படிலாம், ஒட்டுமொத்தமா ரொம்ப சுத்த சுயம் பிரகாசம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒரு அரசியல்ல வந்து பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான கூட்டணிகள் அமைகிறத நம்ம பார்க்கறோம். நம்ம பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு திமுகவே போய் சேர்ந்ததை பார்த்தோம், கேட்டா குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில சேர்ந்ததும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் அரசியல்ல வந்து இதெல்லாம் ஆர்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு எல்லாம் அரசியல சொன்னாங்க. ஆர்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா அந்த வசதிக்கேற்ப அந்த இருக்கிற ஒரு கலை தான் அரசியல். உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேற்ப நீங்க அதை வளர்ச்சிக்க வேண்டியதுதான். ஸோ அதனால வந்து இவங்க கூட தான் சேருமா அவங்க அந்த 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 ஒரேடியா ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற நடக்கிற விஷயங்கள்ல இருந்து திமுக வந்து பாஜகவோட நெருங்கி போனா எப்படி அதிமுக வந்து பாஜகவோட இருந்தா அதிமுகவோட ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ, திமுகவுக்கு அதை விட மோசமா பாதிக்கப்படும், அதை விட மோசமா திமுக ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் பாஜகவோட சேர்ந்தா. அதனாலதான் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னாலே அந்த கூட்டணி வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் பாஜகவோட எதிர்ப்பு மனநிலை தான் அந்த கூட்டணியை வலுவா வச்சிருக்கு. அதுல இருக்கிற சிபிஐ ஆகட்டும், அதுல இருக்கிற சிபிஎம் ஆகட்டும், அதுல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அதுல இருக்கிற எம்டிஎம்ஏ ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரே மனநிலை பாஜக எதிர்ப்பு மனநிலை. அந்த மனநிலையை திமுக புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது டெல்லியில வந்து கனிமொழியோ இல்ல வேற ஒரு எம்பியோ வந்து பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்காங்க, இதெல்லாம் வந்து எழுதுறதுக்கு வசதியா இருக்கலாமே தவிர, ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நம்ம கணிக்கும் பொழுது எது எதுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு எப்படி எப்படின்னு போறதை பார்க்கும்போது இந்த கட்சி இப்படி போனாதான் இதற்கு வாய்ப்புன்றது நம்ம பேசுற அதே விஷயம் ஸ்டாலினுக்கும் தெரியும் இல்லையா? ஏன் கடந்த ஒரு வாரத்துல 4 அறிக்கை விட்டாரு பாஜகவை தாக்கி. சார், இப்போ எம்ஜிஆருக்கு காவி துண்டு போடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில், அதற்கு வந்து கடுமையான விமர்சனத்தை இபிஎஸ்ஸும் வைத்திருக்காரு, ஓபிஎஸ்ஸும் வைத்திருக்காரு. எம்ஜிஆரை அவமதித்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே இந்த காவித்துண்டு கலாச்சாரம் திரு ஓபி ரவீந்திரநாத், அதாவது அதிமுகவின் எம்பி ஓபிஎஸ் உடைய சன், அவரே கூட காவி துண்டு போட்டு அந்த இந்து முன்னணி அதே போல விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் போன்ற இடங்கள் எல்லாம் அவர் நின்றதை நம்மளால பார்க்க முடியும்ல, அதையெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறார், ஆனா எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்டதை வந்து கடுமையான
இது ஒரு அவமதிப்புன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? ரவீந்திரநாத்துக்கு எம்ஜிஆருக்கும் நீங்க முடிச்சு போடாதீங்க. ரவீந்திரநாத் காவி துண்டு போட்டாருன்னா அதுக்கு எம்ஜிஆருக்கு போட முடியுமா? ரவீந்திரநாத்தோட அப்பா ஓபிஎஸ் வந்து மோடி பேச்ச கேட்டுருந்தா அதிமுக இணைஞ்சாரு, இபிஎஸ் ஓட இணைஞ்சார். அவரு அவர் குருமூர்த்தி சொல்றதை கேட்டுருந்தான் போய் தியானமே இருந்தாரு மெரினா பீச்ல. அவர் அவ்வளவு க்ளோஸா இருக்காரு அவரு. அதனால அவர் பையன் புரிஞ்சிருக்காரு அப்பா எந்தெந்த விஷயத்துல பாஜகவோட க்ளோஸா இருக்காரு அவருக்கு தெரியுது. அதனால அவர் காவி துண்டை போட்டு ஒரு மத்தியில வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ பாஜகவோட க்ளோஸா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர் கையாளுறாரு. ரெண்டாவது வந்து அந்த இந்து வாக்கு வங்கி இந்த முறையை பாஜக எப்படி கையாளுதோ அதே மாதிரி ஒரு விஷயத்த அவரும் கையாளுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காரு. அது வெற்றி பெறுவாரானது அது நமக்கு தெரியாது. பட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்டது தான், திருவள்ளுவருக்கே காவி பூசினவங்க தானே பாஜக, பெரியாருக்கே காவி சாயம் போட்டவங்க தானே பாஜக. இல்ல பாஜக நேரடியா ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ கூட சொல்ல, இந்துத்துவ அமைப்புகள் யாரோ செஞ்சிருக்காங்க, விசமிகள் யாரா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றாங்க. நேரடியா பாஜக ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ சொல்லல. இல்ல அவங்க பெரியார் விஷயத்துல வந்து பெரியார் விஷயத்துல ஒருத்தர் சரண்டர் ஆனாரு, கைது பண்ணாங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நீங்க இந்த புதுச்சேரியில நடந்த விஷயம், ஆக்சுவலா புதுச்சேரியில நடந்த விஷயத்துக்கு அவங்களும் வந்து ஆட்களை தேடிட்டு இருக்காங்க, போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்டதுன்றது வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பதுக்கான விஷயங்களை வந்து ஒரு அமைப்பு யாரோ பண்றாங்க. நாட்டு மக்கள் வந்து எக்ஸாக்டா முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா. சமீபத்திலேயே 4 மசோதா, இப்ப ஸ்டாலின் விட்டு அறிக்கையிலே ஒரு 4 மசோதாக்களோட விஷயங்களாகட்டும், இல்ல அது சாத்தான்குளம் விஷயங்களாகட்டும், வேறு பல முக்கியமான விஷயங்களும் மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை யாராவது பண்றாங்களான்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ அதனால ரவீந்திரநாத் காவி துண்டு போடுவாரு. ரவீந்திரநாத் காவி துண்டு போடுறாருன்னா அவருக்கான அரசியல் எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கலாம். அதே சமயம் எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட முடியாது. ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு கடவுளை வணங்கினாரு, மூகாம்பிகை கோவிலுக்கு எல்லாம் போனாரு, அதெல்லாம் வந்து அந்த அந்த பாலிசியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனதை நம்ம பார்த்தோம் நம்ம, அது ஓகே. அதாவது காவி துண்டு போடுற அளவுக்கு எல்லாம் எம்ஜிஆர் வந்து ஒரு எல்லா மதத்தவருக்கும் வேண்டியவராக இருந்த எம்ஜிஆர்கிட்ட வந்து நீங்க காவி துண்டை போட்டீங்கன்னா அது வேறு மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்னு ஓபிஎஸ் சிபிஎஸ்சிக்கு தெரியும். ஏன்னா இவர்கள் தான் ஏற்கனவே வந்து பாஜகல இருந்து விலகி இருந்துதானே எலெக்ஷன் சந்திக்க விரும்புறாங்க அஇஅதிமுக. அப்படி இருக்கும்போது இதை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. எம்ஜிஆருக்கு காவி துண்டை போட்டதை கடுமையா கண்டிக்கலனா இவர்கள் ஏன் சரியா கண்டிக்கலன்னு அதிமுக குரல் வரும் இல்லையா? இதுல பெரியாருக்கு காவி சாயம் ஊற்றியதா இருக்கட்டும், திருவள்ளுவருக்கு காவி துணி போட்டதா இருக்கட்டும், இப்ப எம்ஜிஆருக்கு காவி துண்டு, அடுத்து அம்பேத்கருக்கு, இப்படியே வரிசையா இது வந்து நீங்க யாரு அந்த விசமிகள், எதற்காக இதையெல்லாம் தொடர்ந்து செய்யறாங்க? இந்த சிலை மீது இந்த மாதிரி காவி துண்டு போத்துறது, அதே போல காவி சாயம் ஊற்றுவது, இதெல்லாம் என்ன மாதிரி கல்ச்சரா தமிழ்நாட்டுல கொண்டு போறாங்க? புதுச்சேரியில இது நடந்தால் கூட இது தமிழ்நாட்டுக்கும் உரியது, சம்பந்தப்பட்டதுக்குரியது, நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் நம்ம வந்து கண்டிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி கல்ச்சரை கொண்டு போறாங்க சார்? திசை திருப்பல் மட்டும் இதை வந்து நம்ம பார்க்க முடியுமா சார்? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திரிபுரால வந்து லெனின் சிலை இடிக்கப்பட்ட போது ராஜா ஒரு ட்வீட் போட்டார், பெரியார் சிலைகள் இருப்பது என்ன அளவுன்ட்டு. அன்னைக்கே நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். நீங்க அன்னைக்கு அவரை நடவடிக்கைக்காக அவர் விட்டுட்டீங்க, அவர் ஜாமீன்ல போயிட்டு இப்ப கேஸை வந்து பெருமையா சந்திச்சுட்டு இருக்காரு. நீங்க கருப்பர் கூட்டத்தை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க வேறு பலர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஈவன் முஸ்லீம் மதத்தை தாக்கி போட்ட ரெண்டு பேரை இந்துத்துவ இயக்கங்களை சேர்ந்த கூட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கே நீங்க வந்து பெரியார் சிலை இடிக்கப்படும் நாள் என்னாலோ போட்ட ராஜா வச்சு ராஜாவை ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? கோர்ட் கேஸ் நடக்குது வேற விஷயம். இன்னைக்கு பாருங்க எத்தனை மாதங்கள் கழித்து இன்னும் 2 மாசம் டைம் கொடுக்குறாங்க குற்றப்பத்திரிகை தாக்க பண்றது. நீங்க அந்த நேரத்துல கடுமையான நடவடிக்கை வந்து ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடராது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமே நம்மள வந்து முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்புறாங்க. நம்ம வந்து முக்கியமான பிரச்சனைகள் மக்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து இந்த மத்தியில ஆளுங்கிற தரப்பு இருக்கு இல்லையா, அதோட அந்த இந்துத்துவ தரப்புகள் இருக்கு இல்லையா, நம்மள வந்து திசை திருப்புறாங்க. நடுவில் வந்து டக்கு நடத்த போடுறாங்க மாறிதான். அதிகார வர்க்கமே இதை திசை திருப்ப இந்த மாதிரி வேலையை செய்துன்றீங்களா? இப்படி அதிகார வர்க்கம் யார் ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ, மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ, அந்த 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 கட்சியின் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து மக்களை திசை திருப்புகிறார்கள். இப்ப நம்ம நீங்களும் நானும் வந்து பெரியார் இதை வச்சு பேசிட்டு இருக்கோம், அல்ல எம்ஜிஆர் துண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம நம்மளுடைய பிரியாரிட்டி வேற முக்கியமான விஷயங்கள் பல இருக்கு ஆக்சுவலா, வந்து அதை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டேன்றோம் நம்ம. சோ அதனால வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இதுக்கு பின்னாலேயும் ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே இந்துத்துவ இயக்கங்களோட நோக்கம் கொள்கை என்னவா இருக்கும்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு போவாங்க. அந்த டிஸ்கஷன்ல கொண்டு போய் அது ஒவ்வொரு ஸ்டேஜா மேல போகும்போது அது ஆதரவு எதிர்ப்புன்ற நிலை வரும்போது அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் தங்களுடைய ஆதரவை வந்து அதிகரிச்சு கொண்டே போவார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா 2015 மோகன் பாகவத் என்ன சொன்னார், ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னாரு. அவங்க பெரிய ஒரு விவாதத்தை வந்து நாடு முழுக்க கலப்பினதை நம்ம பார்த்தோம் நம்ம. சோ அதனாலதான் சொல்றேன், அந்த மாதிரி கலப்பும் போது இந்த மாதிரி விவாதங்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட வந்து விவாதங்கள் பேசப்படும் பொழுது அது வந்து இந்துத்துவ அமைப்புகள் என்ன பண்றாங்க, அந்த விவாதங்கள்ல இருந்து அவங்களுடைய ஆதரவு ஆட்களை பெருக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி.
இந்த மாதிரி காவி போடுறதாகட்டும், இது நீங்க காவியை மட்டும் பேச மாட்டீங்கல்ல, கடவுளையும் சேர்த்து தானே பேசுவீங்க நீங்க, அப்ப கடவுள் எதிர்ப்பாளர்களையும் சேர்த்து தானே பேசுவீங்க, இப்ப கடவுள் எதிர்ப்பாளர்கள்னு பாலிடிக்ஸ் சேர்த்து தானே பேசுவீங்க, பாலிடிக்ஸ் வரும்போது இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதுன்னு சேர்த்து தானே சொல்லுவீங்க நீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுல இருக்கிற உட்டு விஷயம், உள் விஷயங்கள். ஸோ நீங்க வெறும் காவியோட விட்டுறாதீங்க, காவிக்கு பின்னாடி இவ்வளவு கதைகள் இருக்கு அதுல. இல்ல, குறிப்பா காவிக்கு பின்னாடி இவ்வளவு கதை இருக்குன்னு சொல்றீங்க, காவியை வைத்து ஏதேனும் பிரச்சனைகள் மூல வாய்ப்பு இருக்குமோ, அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. இல்ல சார், இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்காங்க. ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்கிற மக்களை வந்து நீங்க மத ரீதியா நீங்க என்னைக்குமே ஒன்றுபடுத்தவே முடியாது. ஆக்சுவலா என்னோட ஜாதியிலேயே எனக்கு சமம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஒரு இடைநிலை ஜாதிகள்கிட்டயே வந்து ஒற்றுமை கிடையாது. ஒரு கிராமத்துல எடுத்துருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் கிராமத்துல பாத்திருப்பீங்க, இடைநிலை ஜாதிகள்கிட்டயே ஒற்றுமை இருக்காது. இடைநிலை ஜாதிகள்கிட்டயே ஒற்றுமை இல்லாத போது ஒரு தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கும்? எங்க எங்க சேரியில உங்க சாமியே வரல சார், எங்க சேரியில உங்க தேரே வரலன்ற போது எப்படி சார் அவனுக்கு வந்து மத ரீதியா அவன் வந்து நீ கடவுள் பேரை வச்சு ஒன்றுபடுத்துவீங்க நீங்க? முதல்ல அந்த ஜாதி ஏற்ற தாழ்வுகளை கலைங்க, எனக்கு ஒரு சரிசமமான இடத்த கொடுங்க, அப்புறம் நீங்க மத ரீதியா எங்களை ஒன்றுபடுத்துங்க. ஆனா அந்த ஜாதி அப்படியே வச்சு இல்ல, மத ரீதியா ஒன்றுபடுத்திட்டு அந்த முருகன் விஷயத்துல அப்படின்றதுதான் பாஜக இந்துத்துவவாதிகளுடைய கூக்குரலா இருக்கு. அதிகப்படியான குரல் வாய்ஸா இப்ப ரெண்டு மூன்று நாட்கள் அதுதான் இருந்துட்டு இருக்கு. அவர்கள் மத ரீதியா ஒன்றுபடுத்தினாங்களா இல்லையான்றது 2021 எலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு வாக்கு வங்கி அரசியல வச்சுதான் ஸ்டாலினே பாருங்க, ஸ்டாலினே வந்து பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவரை கொண்டு வந்துட்டோம்னா நாங்க இந்துக்களா ஒன்றுபடுத்திட்டோம் எல்லாரையும் அப்படின்றதுதான் பாஜக அரசு சொல்றதே எல்லாருமே. ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்க. ஸ்டாலின் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க நாங்க எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கிறோம், எந்த மதமும் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா சொல்றாரு. பெரியார் கொள்கையில நாங்க ஃபாலோ பண்றது சுய சமூக ரீதியும் சுயமரியாதையும் தான் சொல்றாரு. ரொம்ப அழகா கடவுள் எதிர்ப்பு வந்து அவரை பத்தி பேசுறதே கிடையாது, ஸ்டாலின் வந்து பேசவே இல்லை, அதான் உண்மை. சோ அதுக்கு உண்மையிலே அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுக வந்து கடவுள் எதிர்ப்பு கட்சின்னு சொல்ல முடியாது. ஒன்றே குலம் ஒருவன் இன்னைக்கு சொன்னாங்களோ அன்னிலேருந்து அவங்க கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியா தான் பாக்குறோம். ஆனால் கருணாநிதி போன்ற பழுத்த நாத்தியவாதிகள் பல சமயங்கள் ஆத்திகர்கள் மனதை புண்படுத்திருக்காங்க பேச்சுவாக்கில். ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையான பெரியார் சிகிச்சைகளா இருந்தாங்க, அது தவறு. யார் நம்பிக்கையும் யாரும் புண்படுத்தக்கூடாது, அது தவறு. ஆனா திமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுது சார். இந்த கட்டத்துல வந்து அவங்க வந்து இனிமேல வந்து இந்த மாதிரியான திமுகவை வந்து நீங்க கடவுள் எதிர்ப்பு கட்சின்னு சொன்னீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறாங்கன்னா அது நம்ம எலெக்ஷன்ஸ்ல தான் தெரியும், வரப்போற எலெக்ஷன்ஸ்ல தெரியும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற பார்வை எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியா சிந்திப்பாங்க, வேறு பல காரணங்கள் சிந்திப்பாங்களே தவிர மத ரீதியாக கடவுள் எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க சிந்திக்க மாட்டாங்க எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது. அவர்கள் இன்னொன்று பாத்தீங்கன்னா அவர்கள் ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்காங்க. அந்த ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்கிறவங்க வந்து நீங்க யார் பேரை சொல்லி அவங்களை ஒன்றுபடுத்த முடியாதுன்றதான் என்னோட அபிப்பிராயம். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க ஏற்றத்தாழ்வு சரி பண்ணீங்கன்னா முடியும். அதற்கான எந்த முயற்சியும் வந்து இந்துத்துவ அமைப்புகள் எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். இல்ல, ஆரம்பத்துல நீங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டு பேருமே நாடகம் செய்யற மாதிரி கூட தெரியுது, இவங்க தனித்தே நிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் பேசிக் கொள்வதாக கூட தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க. இது கண்டினியூ ஆகுமா, இல்ல இதை விட்டு காலம் கணிந்து கூட்டணியா கூட இதை வந்து கண்டினியூவாவே பண்ணுவாங்களா, இல்ல கூட்டணியே இருக்காதா அதிமுக பாஜக கூட்டணி வர தேர்தல்ல? இல்ல இல்ல இல்ல, இவர்கள் பாஜகவோட நோக்கமே வந்து அதிமுகவை வந்து தனிவா வலிவா நிறுத்துறது தான். ஏன்னா திமுகவுக்கு எதிராக இவங்களால அவங்களை தோக்கடிக்க முடியாது. அதனால நான் மறுபடியும் கேக்குறேன், அதிமுகவை வலுப்படுத்துவதனால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்ன பலன்? அதனால இல்ல இல்ல, எந்த கட்டத்துல வேணா அவங்க பாஜகவோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு சார். போஸ்ட் எலெக்ஷன் சீனரியோல போஸ்ட் எலெக்ஷன் பின் எலெக்ஷனுக்கு பின்னாடி, எலெக்ஷனுக்கு பின்னாடி யார் எந்தெந்த இடங்கள் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கட்டத்துல அவங்க இணைந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறேன். இப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற யுத்தம் வந்து நீங்க தனியாவே நில்லுங்க, தனியாவே நின்று நீங்க பாஜக எதிர்ப்போட்டுகள் எல்லாத்தையும் வாங்குங்க, நீங்க வாங்கி திமுகவை தோக்கடிக்கிறதா சார் முதல் அஜெண்டா. பாஜகவோட முதல் அஜெண்டா திமுகவை தோக்கடிக்கணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி தான் வகுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா தான் இது இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல வந்து அஇஅதிமுக வந்து பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு எதிர்ப்பு நிலையில காமிச்சா அவர்கள் அந்த ஓட்டு வங்கியை வந்து முழுசா திமுகவுக்கு போய் சேர வேண்டிய ஓட்டு வங்கி உட்பட அனைத்தையும் அவங்க கவரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, டவுட் தான் இருக்கு. அது போக போதான் தெரியும் ஒரு பேச்சுல இருந்து. அதனாலதான் நான் சொல்றேன், இது நிழல் யுத்தமா நிஜ யுத்தமானது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் மேடையில வந்து இந்த நாடகத்தோட திரை விலகும். எஸ், பார்க்கலாம், அதற்கான காலமும் வரும், நிச்சயமா விவாதிப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்களிடையே கொண்டு போய் கொடுப்போம். நன்றி திரு பிரியன் சார். நன்றி சார்.